call me a god. தமிழ்நாடு அரசியல் களம் ரொம்ப சூடு பிடிச்சி கிடக்கு. எப்படின்னா, பாமக யார் பக்கம், தேமுதிக யார் பக்கம் அப்படிங்கிற பெரும் கேள்விகளுக்கிடையில் கூட்டணி இறுதி செய்வதில் திமுக அதிமுக உள்ளிட்ட பெரும் கட்சிகள் திணறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வளம் வந்த வண்ணமாக இருக்கிறது. பாமக கூடிய விரைவில் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேமுதிக இன்னும் பேச்சுவார்த்தைக்கு வரலைன்னு அதிமுக குமுறிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் பாஜக யாரோடு கூட்டணி வைத்து தேர்தலை களமான போகிறது அப்படிங்கிற பெரும் கேள்வியோடு, அண்ணாமலை கூட்டணியை பற்றிலாம் கவலைப்படாமல் அட்டகாசமாக பேசுகிறது மூலியமாகவே மக்களுடைய மனசை மாற்றிட முடியும் அப்படின்னு நினச்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். எது எப்படி இருந்தாலும் நடக்கக்கூடிய மக்களுடைய மனசுக்குள்ளே ஓடக்கூடிய விடயங்களும், கூட்டணி தலைவர்கள் வைத்திருக்கக்கூடிய மனசுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய விடயங்களையும் அப்பப்போ குமுறுவாங்கள்ல, அப்படி கிடச்ச தகவலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக திமுகங்கிற கூட்டணி, 2019 இருந்தே இந்த கூட்டணி உடையவே இல்லை, அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. இது பழைய கட்டடமாக இருந்தாலும் ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்த இடம், ரொம்ப பாதுகாப்பான இடம், சமூக நீதிக்கான இடம், சமத்துவத்தை பேசக்கூடிய இடம், சகோதரத்துக்கு இடம் இருக்கக்கூடிய இடம். அதனால் கேட்டது கிடைக்காவிட்டாலும் கிடைத்ததை வைத்து பெருமையோடு வாழக்கூடிய ஒரு இடமாக திமுகவினுடைய கூட்டணியில் விசிக முஸ்லீம் பார்ட்டிஸ், கம்யூனிஸ்டிஸ் உள்ளிட்டவங்க எல்லாருமே ஒன்றா இருக்காங்க மதிமுகவோடு சேர்த்து. ஸோ விசிக இருக்கிறதுனால இந்த கூட்டணி பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக பார்க்கப்படுது. ஸோ திமுகவினுடைய கூட்டணியில் கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி கிடைச்சதை வாங்கிட்டு போகிற அளவுக்கு பக்குவமுடைய நபர்களாக மாறி போயிக்கிறாங்க. காங்கிரஸ் மட்டும் இதில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 14 தொகுதிகள் கேட்ட இடத்துல இருந்து 1 digit தான் கொடுக்க முடியுங்கிற அடிப்படையில் 7 தொகுதிகள் தான் கொடுக்க முடியுங்கிற மாதிரி டிஎம்கே இப்போது கராராக நிற்கிது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் ஒரு வார காலத்திற்குள் இதற்கான முடிவுகள் தெரிந்துவிடும். ஸோ திமுக, காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ், அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே இந்த கூட்டணியில் இருக்குது. இப்போது இதுக்கு அப்படியே பேரலலா அதிமுகவினுடைய கூட்டணி அப்படின்னு சொல்லி வரும்போது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னமும் யாருக்கிட்டையும் பெரிய அளவில் பேச்சு கொடுக்கலை அப்படிங்கிற பேச்சு அடிபடுது. ரெண்டாவது, வரக்கூடிய கட்சிகள் யாரும் அதிமுகவுக்கு மூவ் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறதும் பேசு பொருளாக மாறி இருக்கு. அது எந்த கட்சிகள்னு பார்க்கும்போது பாமக, இன்னொன்று தேமுதிக. தேமுதிக சைட்லேருந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ தான் விஜயகாந்தனுடைய இறப்புங்கிறது நிகழ்ந்தது. அவருடைய மரணத்துக்கு இரங்கல் செய்தி வாசித்தார், இரங்கல் கவிதையை வாசித்து காட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி, என்னுடைய நண்பன் அப்படின்னு பதிவு செஞ்சுருந்தார். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அவருக்கு விருதுகளும் கொடுத்து பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு நன்றி கடனாக பாஜகவோடு தேமுதிக ஒன்று சேருமா, தேசிய கட்சியோடு அவங்க கூட்டணிக்கு போனாங்கன்னா நாளைக்கு மத்தியில் வந்து அவங்க பொசிஷனை பிடிச்சாங்க அப்படின்னா அதில் தேமுதிகவுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்க கிடைக்கக்கூடிய தொகுதிகள் வந்து 2+1 அப்படின்னு சொல்லப்பட்டாலும், அதாவது 2 தொகுதிகள் மட்டும் தேமுதிகவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், அந்த 2 தொகுதியில் வந்து அவங்களால ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிற பெரிய கொஸ்டின். ப்ளஸ் வந்து ஒரு அமைச்சருக்கான போஸ்டிங்காவது, இல்லை கேபினட் அமைச்சர்களுக்கான போஸ்டிங்கு, இல்லை மாநிலங்களவையில் உறுப்பினர் அப்படிங்கிற அந்தஸ்து, இதில் ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 2+1 ஸ்ட்ராட்டஜியாக அவங்க எடுத்துப்பாங்களா, இல்லை பாஜக வேண்டான்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே கூட்டணியில் போய் சேரப்போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. டிஎம்கேவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க போராட்டங்கள்லாம் நடத்துனாங்க. டிஎம்கே தான் வந்து 21 குண்டுகள் முழங்க விஜயகாந்துக்கு பெரிய அளவில் மரியாதை செலுத்தினார் முக ஸ்டாலின் அவர்கள். கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் விஜயகாந்தினுடைய ஆஃபீஸ் இருந்தாலும் எந்த விதமான சிரமமும் இன்றி காவல்துறையினரை பணியில் அமர்த்தி விஜயகாந்தினுடைய இறுதி ஊர்வலம் சிறப்பாக அமைவதற்கும், அவங்களுடைய தனியார் இடத்துலையே வந்து அவருடைய உடலை பிதைப்பதற்குமான வாய்ப்புகளை உருவாக்கி தந்தது திமுக அரசு. ஸோ பாஜகவோட கூட்டணியா, திமுகவோட கூட்டணியா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. திமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரியான விடயங்களுக்கு தேமுதிகவினுடைய சுதீஷும் பிரேமலதா விஜயகாந்தும் வந்துட்டாங்க அப்படின்னு அவங்கள சைட்லேருந்து நம்பகமாக கிடைக்கக்கூடிய தகவல் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. இப்போது 2 ஆப்ஷன் தான் தேமுதிகவுக்கு, ஒன்று அதிமுகவோடு போகணும், இன்னொன்று பாஜகவோடு போகணும். அதிக அளவில் பாஜகவோடு போகிறது மட்டும்தான் அவங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறதா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இதை தாண்டி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன கூட்டணி கணக்கு வச்சுருக்காங்கங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து அவங்களுக்கு
நிறைய விஷயங்கள் வந்து அங்கேருந்து கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். பட் அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் வித்தின் அ வீக்கில். இதற்கு அடுத்தபடியாக பாமக, பாமகவினுடைய அன்புமணி ராமதாசனுடைய கொள்கை ஒன்றா இருக்குது, ராமதாஸ் அவர்களுடைய கொள்கைங்கிறது வேறு மாதிரி இருக்குது. இதில் என்ன பிரச்சனைனா, ராமதாஸ் அவர்கள் டிஎம்கே எந்த கூட்டணி ஜெயிக்குதோ அதில் வந்து தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கணும்னு நினைப்பார். இல்லை அதுக்கு காரணமாக நான் இருக்கேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவையும் பதிவு செய்வார். அப்போ தான் வெகு காலம் வந்து அவரால் காலம் தள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி உள்ள ஆள். பட் அன்புமணி ராமதாஸுக்கு ஏற்கனவே 2-3 கேஸ்லாம் வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில். ஸோ இடியினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகலாம். இனிமேல் காலமான காலத்தில் இனிமேல் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாது, முதல்வர் சீட்லாம் இனிமேல் நமக்கு கிடைக்காது. அதனால் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பதவி அப்படிங்கிறது, பாஜகவோடு சேர்ந்து அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னா நிச்சயமாக பாஜக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள்ங்கிறது இப்போ இருக்குது அப்படிங்கிறத நல்லா உணர்ந்து கொண்ட அன்புமணி இப்போது பாஜகவின் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு எடுக்கிறாங்க. பட் ராமதாஸ் அவர்கள் யார் பக்கம் நிற்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி பக்கம் போனோம் அப்படின்னா தொகுதிகள் நிறையா கிடைக்கும். வந்து 2026 எலெக்ஷனில் நம்முடைய வன்னியர் சமூகத்தினருக்கான ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பேஸ்டாக அமைகிறதுக்கு இந்த எலெக்ஷனை வச்சு, இதனுடைய கால்குலேஷனை வச்சு 10% 12% வந்து ஓட்டுகள் வாங்கினோம் அப்படின்னா அதை வச்சு சட்டப்பேரவை தேர்தலில் அதிக அளவில் நம்ம போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கூட்டணி கட்சிகள்கிட்ட கேட்க முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவசரப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும், நாளைக்குள் அதற்கான முடிவுகள் தெரிந்துவிடும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வளம் வந்தவனமாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில், நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில், பாமக யாருடன் கூட்டணி அப்படிங்கிறது தொடர்பான உண்மையான விவரங்களும் வெளிவந்துவிடும். அது அதிமுகவா இல்லை பாஜகவா அப்படின்னு, இந்த இரு பெரும் கட்சிகள் தான் இப்போது தமிழ்நாட்டினுடைய ஹாட் டாப்பிக்காக இருக்குது. ஸோ பாமக சைடில் பாஜக கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படிங்கிறது 5+1, அதாவது ஒரு மாநிலங்களவை இல்லாட்டி ஒரு கேபினெட் அமைச்சர் போஸ்டிங்கு ப்ளஸ் வந்து 5 தொகுதிகளில் நீங்கள் போட்டியிடலாம் அப்படின்னு பாமகவுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாஜக கொடுக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை வந்து பாமக எடுத்துப்பாங்களா, இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு அதிமுக பக்கம் அதிக தொகுதிகள் இன்னும் கேட்டு போய் நிற்க போகிறாங்களா அப்படிங்கிறத பாமக தான் முடிவு பண்ணணும். அன்புமணி ராமதாஸ் தான் மேக்ஸிமம் முடிவு செய்வார். ஆனால் அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் பேசுகிறத கேட்குறது அன்புமணி ராமதாஸுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்கும். பட் அதை செய்வாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல. இன்னொரு புறம் எதிர்கட்சிகள்லாம் செதறி போய் நிற்கிது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியா கூட்டணி படுத்து விட்டது. அதனால் காங்கிரஸுக்கு பெரிய அளவிலான வாய்ப்புகள் இல்லை, திமுக காங்கிரஸை கலட்டி விடுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ஏன்னா இது சமூக நீதிக்கான கூட்டணி அப்படிங்கிறதுனால 7-5 தொகுதிகளாக குறைப்பதற்கூட வாய்ப்புகள் இருக்கிறது. காங்கிரஸுக்கு வந்து 5 தொகுதிகள் கூட குறைச்சிருவாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது இன்றைக்கி சாய்வு நிலையில் இருக்குது. அவங்களால கர்நாடகாவில் அவங்க ஆட்சி பிடிச்சதே பெரிய விஷயம். இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து பீகாருடைய முதல்வர் நிதிஷ்குமார் முதல்வராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இந்தியா கூட்டணியை அப்படியே கை நழுவி விட்டு போனது அப்படிங்கிறது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய அளவிலான நெருக்கடியை உண்டாக்கியிருக்கு. வட மாநிலங்களில் மட்டும் கிடையாது, தென் மாநிலங்களில் அவங்க அதிக சீட்டு கேட்டு தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்படிப்பட்ட நிலையில் காங்கிரஸ்ஸு ரொம்ப ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கிறவங்க அவங்க தங்களுடைய பானை சின்னமோ இல்லை வேறு ஒரு சின்னத்துலேயோ அவங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்பை டிஎம்கே கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்னம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. மதிமுகவுலையும் துறை வைகோவுக்கு ஒரு பெரிய அளவிலான போஸ்டிங்கை சென்ட்ரல் கவர்மெண்டில் வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிறது மதிமுகவினுடைய வைகோவினுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ மகனுக்காக அரசியல் செய்கிறார், மக்களுக்காக அல்ல அப்படிங்கிறதையும் மதிமுகவினுடைய சகோதரர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த சத்தம் வந்து இன்னமும் நம்ம காதுகளில் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் சிறப்பாக அளவில் ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி தன்னுடைய படைபலம் என்ன அப்படிங்கிறத காமிச்சதுனால குறைந்தபட்சம் 2 தொகுதிகள் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ 2 அல்லது 1 தொகுதிகள் வந்து கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக சைடில் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாக இருக்குது. ஏன்னா 38 MP வச்சுருக்கக்கூடிய டிஎம்கே இன்னமும் சென்ட்ரல் கவர்மெண்டில் பெரிய அளவிலான காய்களை ஒன்றும் நகர்த்த முடியல அவங்களால. காரணம் என்னென்னா, பாஜக வலுவான ஒரு கூட்டணியோடு இருக்குது. இன்னைக்கு ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சி கூட வந்து வரக்கூடிய மாநிலங்களவை தேர்தல் 27 February வருதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ வேட்புமனு தாக்கலும் 8 February தொடங்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த குடியுரிமை சட்டத்தைலாம் வந்து கொண்டு வந்துருவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் ஏடிஎம்கேனுடைய தயவே வந்து பாஜகவுக்கு தேவைப்படாது. ஏன்னா நிதிஷ்குமாரனுடைய அந்த
45 எம்எல்ஏக்களும் உள்ளே வந்துடுறாங்க. அப்போது அங்கே நடக்கக்கூடிய 15 மாநிலங்களில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினர்கள் 56 பேரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு, அதில் பாஜக வெற்றி அடைவதற்கான வாய்ப்புங்கிறது நிதிஷ்குமார் மூலியமாகவே செஞ்சுக்க முடியும். ஸோ ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சியை அவங்களுக்கு தேவையில்லைங்கும் போது பாஜக ஏடிஎம்கேவினுடைய கூட்டணி முறிந்தது தான். அண்ணாமலையினுடைய ஆட்டம் தொடர்ந்து ஆடட்டும் அப்படிங்கிறதுல 2026 வரைக்கும் அண்ணாமலைக்கு டைம் கொடுத்துருக்கு பாஜக. ஸோ இந்த பக்கம் வந்து ஏடிஎம்கே சைடில் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்தஸ்தோடு அவரும் எந்த அளவுக்கு களம் கண்டு வெற்றி அடைய போகிறார், வேலுமொழியை டவுன் ஆக்கிட்டாங்க. ஸோ டோட்டலாக வந்து கேபி முனுசாமி அவர்கள் தலைமையில் வந்து இந்த தேர்தல் அறிக்கையும் ஜெயக்குமார் அவர்கள் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாரு. ஆடுகள்லாம் ஓடிவிடும், சிங்கங்கள் வருவதை பார்த்து ஏடிஎம்கேனுடைய சிங்கங்கள் உள்ள என்றாகும் போது ஆடுகள்லாம் ஓடிவிடும் அப்படின்னு ரொம்ப தரக்குறைவாகவும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ பாஜக இன்னும் எதிர் ரிப்ளை இன்னும் கொடுக்கல. இந்த அளவுக்கு ஜெயக்குமார் இறங்கி அடிப்பாருன்னு இன்னும் பாஜக எதிர்பார்க்கல. ஸோ சீண்டிட்டாங்க, அடுத்து அண்ணாமலையினுடைய வாய்ச்சவிடால் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறாங்க. ஸோ பெரிய அளவிலான மோதல் அப்படிங்கிறது வாய்ச்சொல் வீரர்களாக இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கேவும் பாஜகவும் இருக்க போகுது. ஆனால் இதில் வெற்றி பெறப்போகுது அப்படின்னு 40-40 சொல்லிட்டு இந்த தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒட்டுமொத்தமாக சேர்த்து 39+1 சொல்லிட்டு 40 தொகுதிகள்லையுமே முழுக்க முழுக்க ஒரு பெரிய வெற்றியை எதிர்நோக்கி திமுகவும் காத்திருக்கு. அதற்கான ஒரு கதாநாயகனாக இந்த தேர்தல் அறிக்கைங்கிறது இருக்கும்னு கனிமொழி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது புதுசாக ஒரு கட்சியாக உருமாறி தமிழக முன்னேற்ற கழகம்ங்கிற பேரில் உள்ள என்றாக போது 2026 அவங்களுடைய எலெக்ஷனுக்கான டேட்டாக இருந்தாலும் இப்போவே களம் கண்டு யாருக்காவது ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் அவங்க சுயேட்சைகளாக தன்னுடைய வேட்பாளர்களை களமிறக்கி அதில் எவ்வளவு வாக்குகள் கிடைக்குது அப்படிங்கிறத டேட்டா பேஸையும் எடுக்கிறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எலெக்ஷனில் சுயேட்சைகள் எந்த அளவுக்கு வாக்குகள் பிரிக்கிறாங்க, அதில் விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறதும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தகவலாக இருக்க போகிறதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இன்னொரு புறம் பிரசாந்த் கிஷோர் வந்து இந்தியா டுடேக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் அடிப்படையில் நார்த் இந்தியா வெர்சஸ் சவுத் இந்தியாவாக இருக்காது, அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் பக்கமும் இந்துத்துவா அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய சாராம்சமும் சனாதனம் அப்படிங்கிற வார்த்தையை உதிர்த்த உதயநிதி ஸ்டாலினுக்கு பதில் கொள்ளக்கூடிய வகையில் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்குகள் பிரியக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும், மோடியினுடைய காலம்தான் இது அப்படிங்கிறதையும் சொல்லாமல் சொல்லியிருக்காரு பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோருடைய இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இந்தியா டுடே வந்து போட்டிருக்காங்க. ஸோ தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் டிஎம்கேவுக்கு வந்து அறிவுரை சொல்லி இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான்னு முதல்வர் மைக்கை பிடிச்சி நான் தான் முதல்வர்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவரும் இதே பிரசாந்த் கிஷோர் தான். அப்படிப்பட்டவர் தமிழ்நாட்டின் பக்கம் மோடியினுடைய அலை வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஸோ பாஜக குறைந்தபட்சமாக 9 தொகுதிகள் மீது கண்ணு வச்சுருக்காங்க. அந்த 9 தொகுதிகளில் கன்னியாகுமரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 9 தொகுதிகள், இந்த தொகுதிகளில் குறைந்தபட்சம் 2 அவங்க ஜெயிச்சாங்கன்னா கூட ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 1 ஜெயிச்சிச்சுன்னா கூட பாஜக அதை வைத்து பெரிய அளவிலான அரசியல் செய்யுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் சொன்னது உண்மையாயிடும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இருக்க முடியாது. கிருஷ்ணசாமி செல்லும் இடமெங்கும் தொடர்ந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய அடிகள் அப்படின்னா வந்து தேர்தலில் கிடைக்கக்கூடிய அடி, தேர்தலில் கிடைக்கக்கூடிய தோல்வி. ஒட்டப்பிடாரத்தில் அவர் எனக்கு தெரிஞ்சு 4000+ வாக்குகள் தான் வாங்கியிருந்தார் கடைசியாக அவர் போட்டிக்கிட்டப்போ 2021. அப்படிப்பட்ட நபர் இப்போது மறுபடியும் களம் கண்ணக்கூடிய சூழல் உருவாகுமா அப்படின்னு கேட்டால் அவர் பாஜகவின் பக்கம் போகிறதுக்கு பாஜகவே விரும்ப மாட்டாங்க. காரணம் என்னென்னா இந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான்பாண்டியனுடைய ஓட்டுகளாகட்டும், இப்படி வந்து புதிதாக அவருக்கு பின்னாடி கட்சி தொடங்கினவங்க எல்லாருமே கூட நல்ல பொசிஷனில் வந்து வாங்கியிருக்காங்க. ஏன் ஹரிநாடார் கூட அதிகளவில் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தார், டெபாசிட் வாங்கியிருந்தார். பட் கிருஷ்ணசாமி வந்து பழையாள், அவர் வந்து சவுத் சைடில் வந்து அவருக்கான மரியாதைங்கிறது 90s தொடக்கத்தில் பெரிய அளவில் இருந்தது. அவர் கைகாட்டக்கூடிய கட்சி ஜெயிக்கக்கூடிய அளவிலையும் அவர் கைகாட்டக்கூடிய வேட்பாளர் ஜெயிக்கக்கூடிய அளவிலையும் வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கு தேதிக்கு வந்து கிருஷ்ணசாமி காணாமல் போய்விட்டார். அவர் அரசியலிலிருந்து முழுக்கு போட்டுவிட்டு டாக்டர் தொழிலை செய்வதற்கான வாய்ப்பு மட்டும்தான் அவருக்கு பிரகாசமாக இருக்குது. ஸோ பாஜக அவரை கலட்டி விட்டுருச்சு, ஏடிஎம்கே அவரை ஆதரிக்குமா அப்படிங்கிற கேள்விகளுக்குள்ளே பயணப்பட வேண்டிய தேவை இருக்குது. குறைந்தபட்சம் அவருக்கு ஒரு தொகுதி இல்லை அரை தொகுதியாவது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு
கேட்டால் அரை தொகுதி கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா மூணு சட்டமன்ற தொகுதிகளாக பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆறு சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தது தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி. அந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிக்கணும்னா அதற்கான வேட்பாளராக கிருஷ்ணசாமி அவர்கள் நிறுத்தப்படுவாரான்னு கேட்டால் பாஜக சைடில் அவருக்கான கதவுகள் மூடப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டிய தகவலாக இருக்குது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமாக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமிக்கே இந்த நிலைமை அப்படின்னா ஜான் பாண்டியனுக்கு சொந்த ஊரிலேயே இறைவாக்கினர்கள் மதிக்கப்படுவதில்லைங்கிற கதையா, அவருடைய ஊராக இருக்கக்கூடிய முதுகுளத்தூர் உள்ளிட்ட ஏரியாக்களில் கூட அவருக்கு பெரிய அளவில் செல்வாக்கு அப்படிங்கிறது சரிந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிற அடிப்படையில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க ராம்நாட்டில் அப்படின்னா, அந்த இஸ்லாமிய வேட்பாளர் வந்து டிஎம்கேவினுடைய வேட்பாளராக இருக்கும்போது அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் முதுகுளத்தூர்லேயோ ராம்நாட்டிலேயோ இல்லை அந்த ஏரியா சரௌண்டிங்கில் வந்து இருக்குது. இப்போ சிவகங்கையில் வந்து எப்படியும் டிஎம்கேல வந்து கார்த்தி சிதம்பரத்தை வந்து டோட்டலாக டவுன் பண்ணுறாங்களோ, ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்திக்கு எதிராகவே அவர் வந்து மோடி தான் ஜெயிப்பார்னு கார்த்தி சிதம்பரம் பிரச்சாரம் பண்ணார். அப்படிப்பட்டவருக்கு எப்படி டிஎம்கே காங்கிரஸுக்கு வந்து விட்டு கொடுக்கும் அந்த தொகுதியை? ஸோ காங்கிரஸ் வந்து அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி ராகுல் காந்தியே சிதம்பரம் தொகுதியை டிஎம்கேக்கு ஒதுக்கி கொடுத்துருவார். இப்படி வந்து வேட்பாளர்களுடைய தேர்வும் இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் வந்து யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் வந்து கூட்டணியில் வந்து இவங்கவுங்களுக்கு இன்னாருக்கு இந்த தொகுதி அப்படிங்கிறதையும் கொடுக்கப்படும். இதன் அடிப்படையில் வந்து கூடிய விரைவில் இந்த தொகுதி பங்கீடுலாம் மேக்ஸிமம் 10 days முடிவடைந்திரும். இந்த 10 நாளைக்குள்ளே முடிவடைந்ததற்கு பிறகு தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டு விட்டது என்றால் பிரச்சாரத்திற்கான அந்த களம் சூடுபிடிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் களம் தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்ள பிரசாத் சிக்னேச்சருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.